nothing like that. There is nothing, first of all, for me to even say anything. நீங்க சொன்னதே எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது. கேள்வி பாதிக்கு சொல்றதுக்கு இருந்தாதானே சொல்றதுக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு போக போக பேசினாதான் தெரியும். இது கேள்வி பாதி கிண்டல் பாதி. ரூபா மஞ்சரி உட்கார்ந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் பர்சனல் அப்படின்ட்டாங்க. ஏன் இந்த டிஸ்க்ளைமர், என்ன நடக்குது, என்ன நடக்குது அப்படி என்ன இருக்கு பர்சனல்ல? இல்ல generally, so you can ask me general question because okay. I have general knowledge questions மட்டுமே நீ கேட்க போறா. உகாண்டா நாட்டு அதிபர் யாரு? ரூபா தெரியாது. இத்தியோப்பியா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சரி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா கரெக்ட்டா போடு மடங்கி நீங்க. சரி, இத்தியோப்பியா நாடு எந்த கண்டத்துல இருக்கு நீங்க சொல்லுங்க. கண்டினென்ட் கண்டம் கண்டம் ஆப்பிரிக்கா. ஆமா, அந்த மாதிரி பியா பியா நம்ம ஜெனரல் நாலேஜ் யூ பீப்பிள். ஐ அம் சிட்டிங் வித் such high IQ level people. அப்படிலாம் சொன்னா ஒரு நாள் ஆனர் டு பீ வித் யூ गाइस. அப்படிலாம் சொன்னா நாங்க வந்து மடக்க மாட்டோம், பர்சனல் क्वेश्चन கேட்க மாட்டோம் நினைக்காதீங்க. சொல்லுங்க என்ன பர்சனல் क्वेश्चन கேட்க கூடாது. இல்ல, யூ கேன் ஆஸ்க் மீ, யூ நோ, திங்ஸ் அபௌட் மீ. இங்க இந்த பாண்டிச்சேரி எப்படி போறோம்? டோன்ட் ஆஸ்க் மீ ஸ்டூபிட் क्वेश्चंस, யூ நோ. டோன்ட் ஆஸ்க் மீ ஸ்டூபிட் क्वेश्चंस. ஸ்டூபிட் क्वेश्चन as in என்னோட ஒபினியன், why is that you have to always ask a celebrity? தமிழ் கொஞ்சம் தமிழ். ஒரு செலிபிரிட்டி எதுக்கு நீங்க எப்ப பாரு, உங்க யாரு நீங்க லவ் பண்றீங்க, who you are dating, இது இது மட்டும் தான் கேக்குறாங்க. இல்ல என்ன பண்ண போறீங்க? இல்ல இல்ல, first of all இது தவிர கேள்விங்களே இல்ல. கேள்விங்க போர் அடிக்குது. why you are asking such சரி கேக்குறீங்கன்றானே. நீங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். மகாயலா மகாயா பாட்டல கைய சூப்பரா வளைச்சி ஆடுன ரூபா மஞ்சரி நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்டெப் போடுங்க ப்ளீஸ். அது வந்து only in front of the camera. இப்போ கேமரா இருக்கீங்க. ஆமா, யா விஜய் ஆண்டனி எட்டி பார்த்தா தான் நீங்க அந்த ஸ்டெப் போடுவீங்களா? இல்ல இல்ல, அது வந்து எங்க கோரியோகிராஃபர் இருந்தாரு. சோ அவர் இருந்தாதானே அது பண்றேன். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப புடிக்கும். கை வந்து உயி அப்படின்னு வளையும் இல்ல, அது ரொம்ப புடிக்கும் எனக்கு. என் கோரியோகிராஃபர் கூட்டிட்டு வாங்க, நான் பண்றேன். இல்ல நீங்க பாத்துக்கிட்டு கொரியா நாட்டுல இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம், ஏதாவது பண்ணுங்க எங்களுக்காக. ரூபா நீங்க செம்மையா டான்ஸ் ஆடுவீங்க எனக்கு தெரியும். நான் உங்களோட பெரிய விசிறி. விசிறியா? நான் ஃபேன். ஓ மை காட், எந்த பிராண்ட்? ஏங்க வந்தீங்க இப்படி? ஓகே, வழக்கமா நம்ம பேசுற மாதிரியே அவங்க பேசுறாங்க. மக்கள் வந்து மொக்கையில ஆயிடுச்சு. ப்ளீஸ் சீரியஸா நீங்க பண்ணுங்க. பாத்தீங்களா வீடியோ பாத்தீங்கல? கண்டிப்பா நிறைய தடவை பார்த்தேன். லட்சக்கணக்கான தடவை. If you are my true fan you will do it exactly what I did. நான் விஜய் ஆண்டனி ஃபேன். நான் ஓரமா போய் எட்டி பாப்பா நீங்க ஆடுறத. அவர் அதான் பண்ணுவார் அந்த பாட்டு. சாரி, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ ரிஜெக்டட். யூ ஆர் நாட் ஐ அம் ஃபேன். ஐ அம் ஃபேன். ஐ அம் ஃபேன். சரி, நீ யார சொல்லுங்க. நீ சொல்லுங்க, நான் பிட் அடிப்பேன். கம் ஆன், போதும். கொஞ்சம் கத்து கொடுங்க. கை எப்படி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்? ஸ்டெப் 1 இப்படி வரணும். இப்படி கை. அப்புறம் இப்படி. ஓ, ஃபர்ஸ்ட் இப்படியா? ஓகே, இப்படி. அப்புறமா இப்படி. இப்படி. அப்புறமா இப்படி. ஓகே, வீட்ல பாத்துட்டு இருக்கவங்க இத ட்ரை பண்ணுங்க. ஆனா பிரெக்னன்ட் இப்படி இப்படி இப்படி. யா. அப்புறம் அப்புறம் இப்படி இப்படி. யா. ஏய், ஐ அம் ரூபா மஞ்சரி ஃபேன். ஓகே. அது பண்ணிடலாமா இப்போ? யா. நீங்க பண்ணுங்க. நான் காமிச்சிட்ட அவ்வளவுதான். 1 Come on, sing and do it. நீங்க பாடுங்க. You sing. யா, எனக்கு பாடலாம் வராது. ஏங்க நீங்க டான்ஸ் ஆட மாட்டீங்க. அப்படி வந்தா நான் பாடி இருப்பல படத்துல. சரி, மூணு பேரும் சேர்ந்து வரலாமா? மூணு பேரும் சேர்ந்து பண்றோம். You do it. I want to see. Come on, let me sit and see. இருங்க, ஜப்பான் நீங்க பாடுறீங்க, நம்ம ஆடுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, கம் ஆன் பாடுங்க. மக்கா. நோ, மக்கா பாடு, நல்லா பாடுமா? எதுக்கு சிரிக்கிற இப்போ? கூந்தலோட ரகசியம் சொல்லுங்க. உங்க முடி இப்படிதான் இருக்குமா, இல்ல என்ன பண்ணி அதே மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்கு? சவுமீன் நூடுல்ஸ் மாதிரி இருந்து இப்படிதான் இருக்கு. சோ அது நத்திங். एक्चुअली இதுக்கு என்ன பேரு? கர்லி ஹேர் தான். கர்ல்ஸ், டெலிபோன் கர்ல்ஸ். நோ, ஐ திங்க் மை ஹேர் இஸ் கால்ட் சாஃப்ட் கர்ல்ஸ். சாஃப்ட் கர்ல்ஸ். இதை விட என்னலாம் கர்ல் இருக்கு? எனக்கு தெரிஞ்சது பண்ணுவாங்க. அவங்கள நூடுல்ஸ் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் அப்படிலாம் நான் சொல்லுவேன். நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். ஓகே, சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிடுவீங்க. என்னதான் பண்ண மக்காயில ஸ்டெப் போட்டு காட்டிடுவீங்க. இல்ல, திரு திரு படம் ஒரு மூணு தடவை போட்டு காட்டிடலாம். ஏன்?
துருதுருனா இப்ப உங்களை அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணா அது துருதுருன்னு பண்ணுங்க பண்ணுங்க பாப்போம் பண்ணுங்க 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 வாடா சார் வாடா சார் சார் ரன் கே லியே அப்படிங்கற மாதிரி தர நான் தாண்டி போச்சு என்ன சிரிக்கிற நீங்க சமய அடிச்சிங்க அப்படியே ஸ்பின் போட்டு அந்த வழியா போயிச்சு சமய போலிங் போட்டுருக்கீங்க நீங்க थैंक यू சின்ன வயசுல கிரிக்கெட் ஏதாவது விளையாண்ட பழக்கங்கள் உண்டா ஆமா ஆமா நிறைய பெங்களூர்ல வந்து ராகுல் டிராவிடுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு சொன்னாங்க அதனால கேள்வி கேட்டேன் நீங்க அந்த ஏரியால இருக்கீங்க அவர் இருக்கிற ஏரியால ஏரியாதுதான் அதுக்காக பக்கத்து வீடுன்னு சொல்ல முடியுமா இல்ல சொல்லிக்கலாம் நம்மளா என்ன ஃபேமஸா இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்து வீடுன்னு சொல்லிக்கிறது அவங்க வீடு எங்கேயோ இருக்கும் ஆனா கேட்டா சொல்லிக்கிறது ஓகே உங்களை பத்தி இந்த மாதிரி முரடாக்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது சும்மா ஏதாவது சொல்றது எல்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சது ஏதாவது கிசி கிசிகள் கூட வந்திருக்கலாம் இப்ப நிறைய நடிகர்கள் வரல தேங்க்ஃபுல்லி நத்திங் லைக் தட் இனிமே வருவீங்க அப்போ உங்கள மாதிரி ஆட்கள் வந்து சொன்னாதான் உண்டு இல்லாத கேள்வி எல்லாம் கேட்பீங்க இல்ல என்ன பெருசா நாங்க கேட்டோம் உகாண்டா நாட்டு அதிபர் இருக்காங்க இல்லைன்னு கேட்டிருக்காரு உங்களை பதில் சொல்றேன் முதல் நீங்க சொல்லுங்க உகாண்டா நாட்டு அதிபர் விக்கிபீடியான்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரை நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு ஓகே நீங்க வந்து இப்போ யாம் இருக்க பயமேன் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்கீங்க படம் வந்து கூடிய விரைவில் வர போது அந்த படத்தை பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த படத்துல யாரை பார்த்தா பயம் வரும் பயங்கரமா இருக்க போது நம்ம காதெல்லாம் மூடிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம் தியேட்டர்ல பட் இந்த படத்துல அந்த மாதிரி இருந்தாலும் அடுத்த நிமிஷம் யூ நோ பர்ஸ்ட் அவுட் லாஃபிங் யா காமெடிஸ் அந்த மாதிரி இருக்கு வேணுண்டே கிடையாது அந்த சிச்சுவேஷன் ஸ்டோரி அந்த ஃப்ளோல இருக்கும் இல்ல ஹாலிவுட்ல தான் வரும்ல இந்த ஹாரர் படத்தை ஸ்பூஃப் பண்ணி வர மாதிரி அந்த மாதிரி இட்ஸ் நாட் எ ஸ்பூஃப் இது வந்து நீங்க எந்தெந்த இடத்துல சீரியஸா நீங்க பயப்படணுமா சீரியஸா நீங்க பயப்படுவீங்க பட் தே வில் பீ கில்லியே பயமுறுத்துவீங்க மாட்டீங்க இல்ல அப்படினா கில்லியே நாங்க பயப்படுத்துவோம் சிரிச்சே பயமுறுத்துவீங்க யா அப்படி கூட சொல்லலாம் So yeah, it's a new genre. நம்ம தமிழ்ல வந்து இது ஒரு புது ஜானர்னு சொல்லலாம். I have not seen comedy horror at least நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்ல நான் நிறைய ஹாரர் பாத்துர்க்கேன். பார்க்க தான் காமெடியா இருக்கும். நீங்க உங்களுக்கு அந்த பேசிரிப்பு வருமா? ட்ரை பண்ணிருக்கீங்களா பேசிரிப்பு? Yeah yeah. நிறைய சைஸ் காமிக்கலாம். No. இல்ல நீங்க சாதாரணமா நீங்க ரொம்ப ஸ்வீட்டா சிரிக்கிறீங்க. So you want to see பேசிரிப்பு எப்படி இருக்கு அப்படினு. இப்ப நீங்க என்ன ரொம்ப மொக்கையா கேள்வி கேட்டுட்டு இருந்தா அந்த சிரிப்பு வந்துடும் பயங்கரமா இரிட்டேட் பண்ணினா அவ்வளவுதான் ஆமா நீங்க குளிர்ல நடுங்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு பேய் சிரிப்பு வேணும் நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம் நைனிட்டால பயங்கர குளிர் இந்த மாதிரிதான் வரும் பிகாஸ் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கல நீங்க எதுக்கு நைனிட்டா இருக்க போறீங்க தெரியல அது நீங்க டைரக்டர் கேளுங்க நைனிட்டால நாங்க மைனஸ் டிகிரில நாங்க வந்து டெம்பரேச்சர் நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஊர்ல வெயில் அடிக்க மாட்டேங்குதுனா சிரிக்கிறது இல்ல இப்படி தான் சிரிச்சிட்டு இருந்தோம் போய் அங்க நீங்க நடிக்கிறப்ப வந்து சிரித்த பயம் பயங்கரமா இருந்துச்சு அப்படி நான் கேள்விப்பட்டோம் நீங்க ஊரே கூட்டிங்களாமே அதெல்லாம் உண்மையா நான் கேள்விப்பட்டது அதெல்லாம் ஓவர் பில்ட் அப் ஆப்வியாஸ்லி நாங்க ஷூட் பண்ண இடத்துல வந்து நிறைய சிரித்தவங்கலாம் இருந்தது ஓகே பட் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நம்ம நிகழ்ச்சிய பாக்குறவங்களுக்கு நைனிதால்னா எங்க இருக்குன்னு தெரியாது எந்த மாநிலத்துல இருக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்துருங்க இது வந்து இட்ஸ் இன் உத்தரகண்ட் உத்தரகண்ட் ஓகே டெல்லில இருந்து ஐ திங்க் இட்ஸ் அபௌட் 7 hours இருக்கு
சோ யா சிறுத்தைங்க நிறைய இருந்தது பட் அன்ஃபோர்ச்சுனேட்லி எங்க செட்ல கார்த்தி சிறுத்தை படம் போட்டு காமிச்சிட்டீங்களா இல்ல நிறைய சிறுத்தைங்க இருந்தது உண்மையாவே பட் எனக்கு நான் பார்க்கல ஆக்சுவலி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஐயோ ஏதாவது கண்ணுக்கு ஒரு சிறுத்தையாவது நான் அந்த ரேஞ்சில தான் இருந்தேன் பிகாஸ் யூனிட்ல நிறைய பேர் பார்த்துட்டாங்க ஷூட் பண்ணும் போது நீங்க ஒரு பூனை கூட பார்க்கல பூனை கூட பாக்கலங்க அதான் ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சு ஏன் நீங்க அப்ப சிறுத்தைய பாத்தீங்கன்னா என்ன கேக்கலாம்னு இருந்தீங்க இவ்வளவு ரொம்ப ஆர்வமா இருக்கு சும்மா பாக்கணும்ன்றதான் just like that yeah i want to see just like that சிறுத்தை திடீர்னு உங்களை பார்த்து ஐ நல்லா இருக்காங்க உங்க அப்படி கடிக்கு வந்துச்சுனா என்ன பேர் வைக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தமிழ் பேரா இருக்கணும் சிறுத்தை ஏத்த ஒரு தமிழ் பேர் சிறுத்தை ஒரு தங்க துறை தம்பி துறை அப்படின்ற மாதிரி ரூபா மஞ்சரி கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் எல்லாம் ஒரு பிரேக் அப்புறம் கேட்க போறோம் இது கேள்வி பாதி கிண்டல் பாதி கேள்வி பாதி கிண்டல் பாதி இங்க ரெண்டு பெண்கள் உட்காந்து முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிறவங்க யாருன்னா கோபி மஞ்சூரி இல்ல அதுக்கப்புறம் மஸ்ரூம் மஞ்சூரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இப்ப வந்திருக்கிறது ரூபா மஞ்சூரி மஞ்சரி மஞ்சரி என்ன அர்த்தம் உங்க பேருக்கு ரூபா மஞ்சரி ஆக்சுவலி இஸ் சான்ஸ்கிரிட் பேரு ஓகே ரூபானா தெரியும் முகம் அதானே அழகான முகமா ரூபா ரூப் மீன்ஸ் இட்ஸ் எ ஃபார்ம் ஓகே ரூபானா காசு இல்ல அது கிடையாது இல்ல இல்ல இட்ஸ் எ ஃபார்ம் இட்ஸ் சப்போஸ்ட் டு பீ a பியூட்டிஃபுல் ஃபார்ம் இன் எவ்ரி வே ஓகே அண்ட் ரூபா மஞ்சரின்றது இல்ல அது வந்து ஒரு ஆக்சுவலி கிருஷ்ணர் இருக்கார்ல அவர்கிட்ட இருக்கிற கோபி கோபீஸ்லாம் கோபிகள் அவங்கள்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ரூபமஞ்சரின்ட்டு ஒரு பயங்கர கிருஷ்ண ஒரு ஒரு கோபி கிருஷ்ண ஒரு தீவிரமான ஒரு பக்தர் அவங்க அவங்க பேரு தான் அவங்க கிருஷ்ணாவோட பக்தரா நினைக்கிறேன் வந்து ஒரு மொக்க பேரு முத்துனா வந்து இந்த கடல்ல முத்து எடுப்பாங்க தெரியுமா அதான் எனக்கு பேரா வச்சாங்க ஆமா வீட்டுல யோசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடல் பக்கம் பார்த்தாங்க பீச் பக்கம் ஒண்ணு இருந்துச்சு அதனால அந்த பேரைய வச்சுட்டாங்க எங்க வீட்டுல ஓகேவா சரி நீங்க வந்து ரொம்ப நேரமா அந்த பேசிப்பு மட்டும் நீங்க சொல்லுங்க வித்தியாசமான பேசிருப்பு சாப்பாடு தெரியும்
கொஞ்சம் தவிர்ப்பாங்க வாங்குறீங்க. இல்ல இஃப் யூ ஐ மீன் எல்லா ரோட் சைடு ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ரோட் சைடு இருந்தாலும் பட் இட் வில் பி ஹைஜீனிக் டு அ சர்ட்டன் எக்ஸ்டென்ட். இல்லைன்னா ரொம்ப ஆசைப்பட்டா பாத்துக்கலாம் கூட அப்படின்னு சொல்லி சாப்பிடுறது. அந்த அளவுக்கு ஓவர் ரிஸ்க் கூட எடுக்க மாட்டேன். தெரிஞ்ச கடைகள்ல ரோட் சைடு கடை போய் சாப்பிடுறேன். அது இந்த பானிபூரி தேதியா பாய் ஷாப் அப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட்ல சூகா பூரி கூட சாப்பிடாம உடவே மாட்டீங்களாமே. கடைசில ஓம் பொடி போட்டு அதை சாப்பிட்டு தான் உடுவீங்களாமே. சூகா பூரி அதுக்கு அப்புறம் பானிபூரியில இந்த வெங்காயம் போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா பானிபூரி கடைல? ஆமா இது வந்து என்ன ஃபாலோ பண்ணி பார்க்கற மாதிரி இது. அத நீங்க கொண்ட குழு ரூம் போட்டுருக்காங்க, ரிசார்ட் போட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க. மகாபலிபுரத்துல இருந்து போன் வருது உங்களுக்கு. நீங்க நிறைய சாப்பிடுவீங்க ஆனா வெயிட்டே உங்களுக்கு போடாது அப்படிங்கறது நாங்க கேள்விப்பட்டோம். அந்த ரகசியம் அது தெரியல. ஐ திங்க் அது வந்து ஐ திங்க் யா காட்ஸ் கிஃப்ட் நான் சீரியஸா அது காட்ஸ் கிஃப்ட் நான். ஏனா இந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியல. நீங்க மற ஹீரோயின் எல்லாம் இப்படி சொன்னீங்கனா பாக்குறவங்க எல்லாம் என்னன்னு ஃபீல் பண்ணுவாங்க? சே நம்மளும் அழகானோ நம்ம ஏசே இருக்காது. இல்ல உண்மையாவே அது பாருங்க நான் பானி பூரி எல்லாம் சாப்பிடுறேன். சோ யூ ஷட் நோ தட் யூ நோ ஐம் எ ஃபுடி. ஓ ஓகே. மேல் பூரி சாப்பிடுவீங்க? ஆமா ஓகே. எல்லாம் பூரியே சாப்பிடுவேன். சரி எத்தனை பிரியாணி அட் அ டைம் கட்டுவீங்க? பிரியாணி ஐ எம் நாட் எ வெரி பிரியாணி ஃபேன். நவ வெஜிடேரியன் சோ அந்த அளவுக்கு நான் பிரியாணி எல்லாம் அதிகமா சாம்பார் சாதம் லெமன் சாதம் அதெல்லாம் எடுத்து வாங்குவீங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம்னா இது? எவ்ரிதிங் தட் இஸ் குட் யம்மி ஃபுட். யம்மி ஃபுட் ஒரு நாலஞ்சு உங்களுக்கு பிடிச்சது அப்படினு சொல்லிட்டு நாங்க எனக்கு சாப்பாடே பிடிக்கங்க. சாப்பாடுல எது பிடிக்கன்னு மட்டும் கேட்காதீங்க. நல்ல சாப்பாடே பிடிக்கும். நீங்க சொன்னீங்க ஞாபகமா நான் நீங்க நைட் வாங்கி சாப்பிடுறதுல அதனால தான் சொன்னேன். இல்ல நல்ல சாப்பாடு எது இருந்தாலும் நான் எனக்கு பிடிக்கும். இல்ல இவ்ளோ சாப்பாடு இவ்ளோ கட்டு கட்டுறீங்களா அதனால நான் கேட்டேன். அதாவது பிடிச்ச உணவு ரெண்டு பிடிச்சது. எனக்குலாம் சோளா பூரி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆப்பம் பிடிக்கும். ஆப்பம் ஆப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோகனட் பால் ஆப்பம் இடியாப்பம் பிடிக்கும். ஓகே. சோ யா மலையாளம் சைடு போவீங்களா? உங்க தாய்மொழி மலையாளமா? அப்படிலாம் இல்ல. ஓகே. எனக்கு மலையாளத்துல செய்வாங்க வீட்ல. ஓ ஓகே ஓகே வெரி குட் சூப்பர். இந்த பானிபூரி மாதிரி நீங்க பெங்களூர்ல ஷாப்பிங் போனாலும் ரோட்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே போறீங்க. காதுக்கு சரி கைக்கு சரி கைக்கு சரி நல்லா ஷாப்பிங் பண்ணீங்க போல. ஆக்சுவலி என்கிட்ட கரெக்ட் நீங்க அந்த விஷயம் கரெக்ட் தான். நான் வந்து ரோட் சைடு ஜங் ஜுவல்லரி அதிகமா பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விலகிட்டு காட்டுங்க பாருங்க. தங்கத்துல ஜுவல்லரி இருந்தாலும் தொலைஞ்சு போனாலும் அவ்வளவு கவலைப்பட மாட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப முடிச்ச ஜங் ஜுவல்லரி தொலைஞ்சு பானிபூரியும் கொடுக்க மாட்டேன் ஜுவல்லரி கொடுக்க மாட்டேன். என்னதுதான் கொடுப்பீங்க நீங்க? நாங்க நிறைய எதிர்பார்க்கறோம் ரூபா மஞ்சரி. சரி இந்த மாதிரி எத்தனை கம்மல்கள் வச்சிருக்கீங்க நீங்க? நிறைய இருக்கு கவுண்டே இல்லையே. ஒரு 100 ஒரு ஐ ஹேவ் அபௌட் 3 பாக்ஸஸ் ஆஃப் இயரிங்ஸ். ரொம்ப பெரிய பாக்ஸஸ். யா ஒரு தடவை பாம்பு கடிக்க வந்து நீங்க எஸ்கேப் ஆகி ஊரே கூட்டனதா கேள்விப்பட்டோம். என்ன நடந்துச்சு அந்த சம்பவத்துல? அம்மா நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு என்ன பத்தி. இல்ல இது வந்து இந்த பர்టిక్యులர் இன்சிடென்ட் நான் ஒரு ட்ரெக்கிங் போனேன். எங்க அப்பா ட்ரெக்கிங் மலையறது எங்க போறீங்க? இட்ஸ் a ஃபாரஸ்ட் ஏரியா. இது வந்து உடுப்பி கிட்ட இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. மசாலா தோசை சாப்பிட்டு போனீங்களா? சோ இல்ல உடுப்பி மசாலா தோசை ஃபேமஸ் தாங்க. உடுப்பி மசாலா தோசை ஃபேமஸ் கிடையாது. சோ எனிவே அந்த ஃபாரஸ்ட்ல நாங்க வந்து ட்ரெக்கிங் போனோம். எங்க அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் obviously நாங்கள் வந்து அவங்க உட்காந்து கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த ரிசார்ட்ல பேசிட்டு இருந்தாங்க. இட்ஸ் நாட் ரியல் ரிசார்ட் பட் கெஸ்ட் ஹவுஸ். இட்ஸ் அ மிடில் ஆஃப் த ஜங்கல். ஸோ நாங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், இது வந்து நான் ஸ்கூல்ல இருக்க டைம்ல நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமா அங்கே ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்தது. வி ஜஸ்ட் வாண்ட் டு கோ பிளே இன் த வாட்டர். அது என்னன்னா அந்த ஸ்ட்ரீம் அப்படியே வந்து இன்னொரு ஃபாரஸ்ட் ஏரியா கூட டீப்பா போற ஒரு ஸ்ட்ரீம். அங்கே நிறைய பிளாக் பேந்தர்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா வேற.
நாங்க அதெல்லாம் வந்து யோசிக்கவே இல்ல. சோ நாங்க வந்து சும்மா பாத்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டோம். யா எகிரி குதிச்சி விளையாடிட்டு இருந்தோம். சோ அங்க வந்து அந்த ஏரியால ஸ்னேக்ஸ் அதிகமா இருக்கு. வாட்டர் ஸ்னேக் இருந்தது நான் கவனிக்கல. சோ இன்னொரு ராக்ல இருந்து இன்னொரு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் காலை தவறி அந்த ஸ்னேக் தலை மேல காலை வச்சிட்டேன். ஐயோ தண்ணி பாம்பு தலையில இந்த கண்ணி பொண்ணு காலை வச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சோ அது நான் வந்து பயங்கரமா அலறி கத்தி அது ஐ திங்க் இருக்க அந்த காட்ல இருக்க மிருகங்களா அலறி ஓடி இருக்கோம். நான் கத்துக்கிட்டே இருக்கேன். சாமி எல்லாம் கூட்டு பெட்டி படி அது ஆக்சுவலி நான் தலை மேல மிதிச்சதுனால எனக்கு ஒண்ணு ஆகல. பாம்பு பாம்பு அது வந்து சரண் ஓடிருச்சு ஓடிருச்சு. எனக்கு விஷயம் ஜங்கிள்குள்ள போறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஷூட்டிங் அந்த பக்கம் எல்லாம் வெச்சீங்கனா ஆஹா கால் மீ கால் மீ ஐ'ல் பீ வெரி ஹாப்பி. ஓகே சோ ஜாலியா பண்ணிடுவேன் நான். உங்களுக்கு விலங்குகளுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்லயே வந்து ஒரு குதிரை எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோமே. என்னங்க இப்படி தான் வச்சிருக்கீங்க அந்த குதிரை? இல்ல பெட்ஸ் இருக்கு. பட் யா வி ஹேவ் எங்க ஃபார்ம் ஹவுஸ்னும் இருக்கு. ஓ யா வி டு ஹேவ் பணக்கார பொண்ணு என்ன தத்தெடுத்துவாங்க. சோ டாக்ஸ் இருக்கு. குதிரைங்களும் வச்சிருக்கோம். ஓ ஓகே. குதிரைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். குதிரைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? குதிரைக்கு பேர் எதுவும் வைக்கல. பேர் வைக்கல. ஏய் குதிரை இங்க வா குதிரை அப்படின்னு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அந்த அளவுக்கு நாங்க யோசிக்கல. நாய்களுக்கு வச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் என் தம்பிங்க வச்சிருக்காங்க. ஒரு நாய்க்கு பீமான் வச்சிருக்கோம். இன்னொரு நாய்க்கு ரொட்ரில்லர். பயங்கரமா இருக்கும். பெருசா இருக்கிறதுனால பைரவான் வச்சிட்டோம். அர்ஜுனா என்ன பண்றீங்க? பயங்கர ஹைப்பரா ஒரு கேரக்டர். அண்ட் நான் ஒரு சின்ன கான். ஐ அம் எ லிட்டில் ஃப்ராட் இன் தட். ஒரு சின்ன டைம் ஃப்ராட் னு சொல்லலாம். உங்க கேரக்டர் நீங்க வாங்கிருக்கீங்க. அண்ட் அது வந்து ஒரு ஹைப்பரான ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் தான். சோ ஒரு மாதிரி நீங்க வந்து பாத்து ரசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்றேன். சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா கேரக்டர் மாதிரி இல்ல. அப்படி கிடையாது. அவங்க அது ரொம்ப பாவமா இருக்குமே. இதுல நான் பாவமே இல்லையே. மத்தவங்க தான் பாவம். ஆமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரேக் அப்புறம் இன்னும் அந்த படத்தை பத்தியும் ரூபா மஞ்சரிய பத்தியும் பல கேள்விகள் இருக்கு. இது கேள்வி பாதி கிண்டல் பாதி. முன்னாடி இல்ல ஆனா இருக்குன்னு பேர் வச்சீங்களே ஏன் மாத்தீங்க? இல்ல அது பயங்கர கன்ஃபியூஷனா இருந்தது. ஐ திங்க் தேர்ஸ் அன் அதர் மூவி விச் ஹேட் சிமிலர் டைட்டில். உருட்டாவா இருந்தது. பயங்கர கன்ஃபியூஷனா இருந்தது. பிளஸ் வி தாட் ஓகே ஃபைன் வீல் ஃபைண்ட் அ பெட்டர் நேம் இன் திஸ். யாமிருக்கும் பயமே இஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் டைட்டில். யா அதனால தான் சேஞ்ச். வெரி நைஸ். நீங்க வந்து ஒரு 2010ல மலையாளத்துல நிறைய படம் நீங்க அப்படியே வரிசையா கொடுத்தீங்களா? டோர்னமெண்ட் அப்படின்னு நிறைய படம் இல்ல ரெண்டு படம். நீங்க ரெண்டு படம் கொடுத்தாலும் நிறைய படம் நான் கொடுத்தேன். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ஆக்ட்ரஸோட பக்கமா வரல. கம் ஆன். So yeah, I've done ரெண்டு படம் பண்ணிருக்கேன். டோர்னமெண்ட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி. அது இது வந்து ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் கிரிக்கெட் ஐபிஎல் மேட்ச். சோ அது அது படம். தென் மல்லு சிங்கன். நீங்க போட்டோகிராஃபரா வருவீங்க அந்த படம் தான நீங்க சொல்றது? ஆமா. அதுக்கப்புறமா மல்லு சிங்கன் இன்னொரு மலையாளம் படம் பண்ணேன். சின்ன பிட் தான்.
முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் பெரிய இடைவேளை இருந்துச்சு, நடுவில் ஒரு 3000 படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர். ஏன் இவ்வளவு பெரிய கேப் எடுத்துக்கிட்டீங்க அப்போ? இல்ல, நான் முதல் படத்துக்கு அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறமா நான் ஷூட் ஸ்டார்டிங் பண்ணிட்டோம். யா, 2 மந்த்ஸ்ல நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பன்னீர் பட்டர் மசாலா வர லேட் ஆயிடுச்சு அப்படியே சொல்லலாம். யா, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். பட் விஜயானி சார் நடுவில் நிறைய அவரோட ப்ராஜெக்ட்ல பிஸியா இருந்ததுனால ஷூட்டிங் தள்ளி போக வேண்டியதா இருந்தது. அந்த கேப்ல தான் நான் டோர்னமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஐ திங்க் தி ரிலீஸ் தான் டிலே ஆச்சுன்னு தவிர, பிகாஸ் அதுக்கப்புறமா நான் சிவப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஐ திங்க் தி மூவிஸ் அவங்களோட ரிலீஸ் தான் டிலே ஆகுது தவிர, but I've been working. இலங்கையில நடக்கிற ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ஒரு கதை மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அந்த படம் எப்ப வருது? Release, I'm not sure. எனக்கும் ஒரு க்ளூவும் இல்லை எப்போ ரிலீஸா, பட் ஐ திங்க் இட் வில் பி ரிலீசிங் சம்டைம் வெரி சூன், ப்ராப்ளி இன் அ மந்த் ஆர் 2 மந்த்ஸ் டைம்ஸ். ஸோ 2 மந்த்ஸ் ஆகும் நானும் காத்துட்டு இருக்கேன். ப்ரொடியூசர் கையில தான் இருக்கு. ஸ்கிரிப்ட் வந்து போ நினைச்சீங்களா? நல்ல சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. ஏன்னா ஹியூமானிட்டி பேஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும். நீங்க வந்து ஓகே, நீங்களே எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க உங்களை? இல்லை, நான் வந்து ஃபுல்லா கதை என்னன்னு கேட்டுதான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். பிகாஸ் அது வந்து சென்சிட்டிவான ஒரு டாபிக் வேற. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக அது வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் ப்ளஸ் பிரச்சனை வராமல் இருக்கணும். நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுதான் அது பண்ணேன். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ லவ் ஸ்டோரி நான், பட் இட் இஸ் அது வந்து ஸ்ரீலங்கன் இஷ்யூவை டச் பண்ணும். பட் இட்ஸ் ஆக்சுவலி அ லவ் ஸ்டோரி. நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி தான் இருப்பேன். பட் இட்ஸ் தி ஸ்டோரி இஸ் யூனோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இலங்கை தமிழ்லாம் பேசியிருக்கீங்களா படத்துல? அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, மேனேஜ் பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு வர மாட்டேங்குது. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, ரொம்ப கலாட்டா பண்றீங்களோ? முடிஞ்ச அளவுக்கு I don't know if it's the right Sri Lankan Tamil, but yeah. Okay, ஆனா பெங்களூர்ல இருந்துட்டு இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்களே எப்படி? இல்ல, வீட்டுல நாங்க தமிழ் தானே, we are Tamilians, but பொறுந்து வளர்ந்த பெங்களூர் தான், வீட்டுல தமிழ் பேசுறோம், தமிழ் படங்க பாக்குறோம். அதாவது உங்களோட அப்கமிங் மூவிஸ் பத்தி சொல்லுங்க, என்னெல்லாம் படங்கள் வருது? இல்ல, இப்போ ஒன்லி சிவப்பு, நீ அமெரிக்கும் பயமே. ஓகே, அதுக்கு அப்புறம் கருப்பு, மஞ்சள், வெள்ளை ஏதாவது வருதா? அந்த மாதிரி வந்தா நான் சொல்றேன். இல்ல, இதுக்கு அப்புறமா லைக் இட்ஸ் டு अर्ली டு டாக். நான் மத்த டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல இருக்கேன். இது வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது தான் சொல்ல முடியும். ஓகே, வேற தமிழ், தெலுங்கு, மலையாளம்? அதுதான், தமிழ் அண்ட் தெலுங்கு தான் அடுத்தது மோஸ்ட்லியா இருக்கும். மலையாளம் ப்ராபபிலி இட் வில் பீ ஆஃப்டர் ஜூலை. ஃபைனலி ஒரு பர்சனல் க்வெஸ்சன், நீங்க யாரை லவ் பண்றீங்க? என்னது என்ன அப்படினா, யாரை லவ் பண்றீங்க? ஐ லவ் மீ. ஓகே, பரதோட பேரே சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரூபா. தேங்க் யூ சோ மச். இந்த டைம்ல தான் கீழ பேர் போடுவோம்.